வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1988 ஒரு நான் ஸ்டாட்யூட்டரி பாடி, அப்படின்னா ஒரு அதிகாரமற்ற, சட்டப்பூர்வமான அதிகாரமற்ற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது. ஆனால் 12 May 1992 வந்து இதுக்கு ஒரு சட்டப்பூர்வ அதிகாரம் கிடச்சிது, ஸ்டாட்யூட்டரி பவர் இன் 1992. அது வந்துட்டு செபி ஆக்ட் 1992 வந்து இந்தியன் பார்லிமெண்ட் பாஸ் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பந்த்ரா குர்லா காம்ப்ளெக்ஸ் இன் மும்பையில் இருக்குது, அண்ட் ஹஸ் நார்தர்ன், ஈஸ்டர்ன், சதர்ன் அண்ட் வெஸ்டர்ன் ரீஜனல் ஆஃபீஸ் இன் நியூ டெல்லி, கொல்கத்தா, சென்னை அண்ட் அகமதாபாத் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த செபி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் ஸ்டாட்யூட்டரி பாடியாக இருந்தது. அதுக்கப்புறம் 1992 ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின், அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ஆர்கனைசேஷனாக மாறிச்சு. ஓகே, ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். வேரியஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி அப்படின்றது, மெயினாக வந்து செபியோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது மெயின் திங். இன்வெஸ்டாருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது, இந்த ரெண்டுமே அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வந்து அப்போ தான் என்னாகும், ஒரு அங்கே இருக்கிற ஆப்ரேட்டிங்கில் இருக்கிற எல்லா பார்ட்டிஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண முடியும் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே. தென் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன், ஏன்னா இன்வெஸ்டர் இல்லை அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த வகையிலையும் எந்த ஒரு கம்பெனியோ எதுவுமே வந்து ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி ஒரு டெலிவரி ஆஃப் பேமெண்ட்டோ இல்லை வந்துட்டு ஒரு ஷேர்ஸை வந்து ஒரு கரெக்டாக போய் சேர்றது, இதெல்லாம் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுறதுக்கும் இந்த செபி வந்து ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க. கம்பெனிஸ் வந்து தன்னுடைய ப்ராஸ்பெக்டிஸில் எந்த ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் இருக்கிறதுக்காகவும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி அந்த மாதிரி ஒரு ராங் இன்ஃபர்மேஷன், இப்போ ஒரு லாஸ்டில் போகிற கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துட்டா இன்வெஸ்டர் ஏமாந்துருவாங்க இல்லையா. ஸோ அதுக்காகவும் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க. செக்கிங் தி இன்சைடர் ட்ரேடிங், இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு செபியில் இருக்க லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இப்போ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மேனேஜர்ஸ் எடுத்துக்கோங்க, மேனேஜர்ஸோ இல்லை அதோடய ப்ரொமோட்டர்ஸோ டைரக்டர்ஸோ யாரோ ஒருத்தர் இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல அவங்களோட ஷேர்ஸ் வந்து நல்ல ஒரு லாபத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வந்து யாருக்கு தெரியும் முன்னாடியே, இந்த ப்ரொமோட்டர்ஸ் டைரக்டர்ஸ் மேனேஜர்ஸ் அங்கே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கான்ஃபிடென்ஷியல் இந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஒரு வெளியிட போகிறாங்க நல்ல லாபத்தில் போகுது அப்படின்னா தெரிஞ்சிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு சொல்லி அந்த ஷேர்ஸை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எப்போ லாபத்துக்கு போகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ அது வரும்போது அப்போ அதை விற்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு லாபத்து கிடைக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு கம்பெனியில் அதோட ஷேர்ஸ் வந்து ரொம்ப லாஸில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்க வந்து ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ கொடுத்துர்லாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து இது நடத்தில் போயிட்டுருக்கறனால நீங்கள் சீக்கிரமாக அதை வந்து சேல்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் முன்னாடியே பாஸ் ஆகிறதுனால அதில் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இதில் வந்துட்டு ஒரு அவங்களுக்கு என்னாகும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் அஃபெக்ட் ஆயிரும், அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இன்சைடர் ட்ரேடிங்கை வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சுருவாங்க, அங்கே ஒரு பேரியர் வச்சுருவாங்க இவங்க செபி அப்படிங்கிறது. ஸோ அதன் மூலியமாகவும் நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, கண்ட்ரோல் ஓவர் புரோக்கர்ஸ், அதே மாதிரி புரோக்கர்ஸோ இல்லை இன்டர்மீடியட்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் நடக்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இல்லீகல் திங்ஸ் இல்லாமல் அந்த புரோக்கர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது மூலியமாகவும் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து எஃபிஷியண்ட்டான ஒரு பரிவர்த்தனைகள் அங்கே நடக்கும், எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி அப்படின்னு என்னன்றது பார்க்கலாம். இது வந்து என்ன, மெயின் வந்து நோடல் ஃபங்க்ஷன், நோடல் ஏஜென்சி விச் சேஃப் கார்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இன் தி இந்தியன் ஃபினான்சியல் மார்க்கெட். மெயினாக வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து சேஃப் கார்டு, ஏன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் இல்லைன்னா அங்கே கேபிட்டல் மார்க்கெட் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு த்ரீ ஃபங்க்ஷன்ஸாக கீ ஃபங்க்ஷன்ஸில் பர்ஃபார்ம்
ஃபார்ம் பண்ணது குவாசி லெஜிஸ்லேட்டிவ், குவாசி ஜுடிஷியல் அண்ட் குவாசி எக்ஸிக்யூட்டிவ். லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல், எக்ஸிக்யூட்டிவ் நமக்கே தெரியும், சட்டமன்றம் அப்புறம் நீதிமன்றம். ஸோ எல்லா வகையிலுமே இவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. இட் ட்ராப்ஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கண்டக்ட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன் அண்ட் இட் பாசஸ் ரூலிங் அண்ட் ஆர்டர்ஸ். ஸோ இவங்க வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு அதுக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க மெயின் ஃபங்க்ஷன் நம்ம என்னென்னு பார்த்தோம், செபியோடது சேஃப்கார்டிங் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எஜுகேஷன் அண்ட் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு இது இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் போகும் அப்படின்றத கைட்லைன்ஸ் கொடுக்கறது மூலிமா இங்கே வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் ஆகுறாங்க. ஸோ செபியில் வந்துட்டு என்னன்னாக்க, அங்கே இருக்கிற ஃபினான்சியல் இன்டர்மீடியஸ் அதாவது புரோக்கர்ஸு, அண்டர் ரைட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செபி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் ஃபார்ம் அது மாதிரி தான் அவங்க நடந்துக்கணும். ஸோ இது வந்துட்டு அதே மாதிரி இன்வெஸ்டர்ட்டிருந்து வரக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட்ஸும் இவங்க வந்து ஒரு கேர் எடுத்து அதுக்கும் பார்ப்பாங்க. இவங்க வந்து நோட்டீஸ் அண்ட் புக்லெட்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்குது ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு புக்லெட்ஸ் வந்து விடுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெகுலேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் த பிஸ்னஸ் ஆன் ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா இது ஸ்டாக் மார்க்கெட்டில் தானே இது நடக்கிறது, அதனால் அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு ரெகுலேட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அப்பக்ஸ் பாடி. நம்ம எப்படி இப்போ ஜுடிஷியலில் வந்து சுப்ரீம் கோர்ட் அபெக்ஸ் பாடி அப்படின்னு சொல்லுவோம், பேங்க்குக்கு ஆர்பிஐ அபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது மாதிரி இதுவும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு அபெக்ஸ் பாடி அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா அந்த புரோக்கர்ஸ் அண்டு சப் புரோக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுங்கிறது. மெனான்ட்ரி அப்படின்னா கம்பல்சரி அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தே ஹாவ் டு அபைட் பை சர்ட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்க முடியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டக்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன்குவைரிஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதில் வந்துட்டு அடிக்கடி வந்து அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எப்படி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி தான் நடக்கிறாங்களா, அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து எங்கே அதுலேருந்து டீவியேட் ஆகுறாங்களோ, எந்த இடத்துல அந்த மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, தேவையான இடத்துல வந்து தேவையான நடவடிக்கைகளும் அவங்க வந்து எடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஒர்க்கிங்காக போகிறதுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேரிங் தி இன்சைடர் ட்ரேடிங். இன்சைடர் ட்ரேடிங்னா நம்ம என்னன்னு இப்போ தான் பார்த்தோம். ஸோ அந்த இன்சைடர் ட்ரேடிங் அந்த மாதிரி நடந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பாதிப்பு வராத அளவுக்கு அதை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க, பேரிங்னா தடுக்கிறது. தென் ப்ரொஹிபிட்டிங் டிசிப்டிவ் அண்ட் அன்ஃபேர் மெத்தட்ஸ். டிசிப்டிவ்னா ஏமாத்துறது இல்லை ஒரு வேறு ஏதாவது மாற்று வழிகள், நல்ல வழி இல்லாத ஒரு தீய வழியை வந்து கடைபிடிக்கிறது அந்த ஃபினான்சியல் இன்டர்மீடியஸ் அந்த செக்யூரிட்டி மார்க்கெட்டில் அப்படின்னா அதையும் வந்து இவங்க தடை செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் புரோக்கர்ஸ் அப் புரோக்கர்ஸ் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்ஸு பேங்கர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்மீடியஸுடைய அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க, தென் கண்ட்ரோலும் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கேபிட்டல் இஷ்யூஸை அந்த பொறுத்து அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வெளியிடுவாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி புதுசாக அப்போ தான் அந்த லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து புதுசாக தன்னோட ஷேர்ஸை ஃபஸ்ட்டு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பேரில் இனிஷியல் பப்ளிக் இஷ்யூன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குமான ஒரு கைட்லைன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க, ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட் பிளேயர்ஸ்க்கு பையர்க்காக இருந்தாலும் சரி செல்லர்க்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி செபி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியோட மர்ஜ் ஆனாலும் சரி இல்லை அக்வசிஷன் அப்படின்னா இன்னொரு கம்பெனியை வாங்கினாலும் சரி, ஸோ அந்த சமயத்துலலாம் அங்கே அந்த கம்பெனிக்குள்ளே போட்டிருக்க ஷேர்ஸ் வாங்கியிருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எந்த வகையிலும் பாதிப்பாகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் சர்ட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, சில கைட்லைன்ஸ் அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க. மெர்ஜ் ஆனாலும் சரி இல்லை டேக் ஓவர் ஆனாலும் சரி அதை வந்து அந்த எந்த வகையிலும் இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் பாதிக்கப்படாத அளவுக்கு இவங்க வந்து அதையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தி கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் சச்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் நிறைய இன்வெஸ்டர்ட்டிருந்து ஒரு அமௌண்ட்டை ஒன்று சேர்த்து வாங்கி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணும், அதை வந்து இன்னொரு இடத்துல வந்துட்டு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ஷேர்ஸை வந்து இந்த நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்களே அவங்க நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஸ்மால் கேபிட்டல்ஸாக இருக்கும்போது அது வந்து யூஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதுவே நிறையாத்துக்கிட்டிருந்து வாங்கி கேபிட்டல் ஃபார்மேஷன் ஜாஸ்தியாக வரும்போது அது நல்ல உபயோகமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண முடியும் அதுக்காக. ஸோ அவங்களையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுற அவங்களோட ஃபங்க்ஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க.
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் இவங்க கொடுக்குறாங்க. எதுக்கா அப்படின்னா, எந்த ஒரு அன்ஃபேர் இல்லை ஆன்டி இன்வெஸ்டர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னாக்கா, இன்வெஸ்டர்ஸ்க்கு எகெயின்ஸ்டான இல்லை அவங்க விரும்பத்தகாத வகையில் எந்த நடவடிக்கையும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து எஃபெக்டிவாக அவங்கள வந்து சூப்பர்வைசன் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ப்ரமோட்டிங் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் ஆஃப் இன்டர்மீடியஸ் லீக், அதாவது செல்ஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இது வந்துட்டு செபி அப்படிங்கிறதே என்ன, ஒரு அங்கே போட்டிருக்கிற இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை புரோக்கர்ஸாக இருக்கோ புரோக்கர்ஸ் இந்த இன்டர்மீடியஸ் வந்துட்டு அவங்க தானாகவே ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி பண்ணுறது தான் இது. ஸோ அவங்களுக்குள்ளாரையே அவங்க ஒரு செல்ஃபான ஒரு செல்ஃப் ஒபீடியன்ட் வர மாதிரின்னு வச்சுக்கோங்க, செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு வந்து எந்த விதமான அவங்க இல்லீகளுக்கும் போகாமல் அவங்கள வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுது, அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள நடக்க வைக்கிறதுக்கு இந்த செபி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஏன்னா இது அப்போ தான் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்க முடியும். ஏன்னா ஃபினான்ஷியல் இன்டர்மீடியஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு செல்ஃப் ரெகுலேஷனாக கொண்டு வர்றதுக்கு இந்த செபி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து கேபிட்டல் மார்க்கெட் கேரிங் அவுட் ஸ்டெப்ஸ் இன் ஆர்டர் டு டெவலப் த கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சுட்டு கேபிட்டல் மார்க்கெட் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் இந்த செபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்டர்மீடியஸ்க்கு ஒரு ட்ரைனிங்கும் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ தான் என்னாகும், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஹெல்த்தியான என்வரான்மெண்ட் அங்கே இருக்கும், இன்வெஸ்டாருக்கும் ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கும். மெயின் திங் வந்துட்டு ப்ரொடெக்டிங் இன்வெஸ்டர் அண்ட் ரெகுலேட்டிங் தி ஸ்டாக் மார்க்கெட், அதுதான். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது லிவிங் ஃபீ ஆர் அதர் எனி டைப் ஆஃப் சார்ஜஸ் டு கேரி அவுட் த பர்பஸ் ஆஃப் ஆக்ட். ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கும்போது ஏதாவது அதுக்கான தேவையான ஃபீ கலெக்ட் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது டைப்பான சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அதையும் கலெக்ட் பண்ணுறதும் இவங்களோட இன்னொரு ஒர்க்கு. ஸோ இவங்க வந்துட்டு என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்களோ அந்த ஒர்க்கையும் வந்து இவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே, இதுதான் செபியோட ஃபங்க்ஷன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பவர்ஸ் ஆஃப் செபி என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.